ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் சோ குட். ஸோ இது வந்து நான் புதுசாக வந்து ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், ட்ராவல் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீரீஸில் வந்து நான் என்னென்ன ஆட் பண்ணுவேன் அப்படின்னா, டூரிஸ்ட் பிளேசஸ், அப்புறம் அந்த பிளேசஸ் பற்றினா ரிவ்யூஸ், இது எல்லாமே நான் வந்து இந்த சீரீஸில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் வீடியோ, எபிசோட் 1. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு லாங் டிரைவ் தான். இந்த பிளேஸ் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணல. ஆக்சுவலாக எந்த ஒரு பிளானிங்குமே இல்லாமல் தான் நாங்கள் வந்து கிளம்பினோம். குவைத் எப்படின்னா ரொம்ப சின்ன கண்ட்ரி. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளோட ஒரு டிஸ்ட்ரிக்ட் அளவுக்கு தான் அந்த கண்ட்ரியே இருக்கும், ரொம்ப சின்ன கண்ட்ரி. ஸோ நம்ம ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு நம்ம வந்து ஒரு நாள்லேயே ட்ராவல் பண்ணிடலாம், அந்த மாதிரி ரொம்ப சின்ன கண்ட்ரி. ஸோ நாங்கள் வந்து நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஆப்போசிட் சைடில் வந்து குவைத் சிட்டி இருக்குது. ஸோ அங்கே ஜஸ்ட் ஒரு லாங் டிரைவ் போகலான்னு சொல்லிட்டு போனோம். ஸோ போகிற வழியில் நமக்கு ஏதாச்சும் ஒரு பிளேசஸ் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அங்கே போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். ஸோ போகிற வழியில் வந்து இந்த பீச் இருந்தது, இது வந்து ஃபின்டாஸ் பீச். ஸோ இதுக்கு கூட நாங்கள் இங்கே வந்து போனதில்லை. இங்கே வந்து ஆக்சுவலாக என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, சின்ன குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய இந்த மாதிரி இருக்குது. ஜாஷ்விக் வந்து மெயினாக ரொம்ப என்ஜாய் பண்ணான், அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் இங்கே வந்து பீச் வந்து நல்லா இல்லை, ஃபுல்லாக பாறை அந்த மாதிரி தான் இருந்தது பீச்சு. இது வந்து மெயினாக எப்படி ரெடி பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஜாகிங் போகிறவங்களுக்கு, அப்புறம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாமே வந்து இது வந்து ஒரு நல்ல பிளேஸ் இது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப பாறையாக தான் இருந்தது. தண்ணி வேறு அன்றைக்கி ரொம்ப உள்ளே போயிருந்ததுனால ஃபுல் பாறையாக இருந்தது. ஸோ வந்து தண்ணியில் வந்து இங்கே வந்து குழந்தைங்கள்லாம் விளையாட முடியாது. ஸோ அப்படியே நாங்கள் வந்து ஃபின்டாஸ் பீச்லேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பிட்டு இதுதான் வந்து குவைத் சிட்டி. ஸோ குவைத் சிட்டிக்கு வந்தாச்சு. நாங்கள் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி தனியாக அந்த மாதிரி ட்ராவல் பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து தனியாக ட்ராவல் பண்ணோம்.
ஸோ வந்து கூகுள் மேப்போட ஹெல்ப்போடு தான் நாங்கள் வந்து போனோம். பட் இருந்தாலும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சு. இருந்தாலும் எப்படியும் நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து குவைத் டவர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஓகே நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் போனோம். இதுதான் வந்து குவைத் டவர். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து அந்த பிளேஸை போய் ரீச் ஆனோம். ஸோ நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் ஆக்சுவலாக போகலை. இது வந்து கோவிட்னால க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க டெம்பரரியாக. ஸோ அதனால் அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து போகலை. அது பக்கத்தில் நிறைய வந்து ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கே போனோம். குவைத் டவர் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னா நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ஸ்டார்பக்ஸ் அப்புறம் வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே இங்கே வந்து இருந்தது. ஆஷாஸ் அது வந்து இந்தியன் ஃபுட் அங்கே இருக்கும் அது. அப்புறம் வந்து டெக்ஸாஸ் எல்லாமே இருந்தது, எல்லா ஃபுட்டும் கிடைக்கும். கேஎஃப்சி, பர்கர் கிங் எல்லாமே இருந்தது. என்னது? எங்க இருக்குது? மெயினாக இந்த அட்மாஸ்பியர் அப்புறம் வந்து இங்கே உள்ள பீச் வியூ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் வந்து குவைத்தில் இருக்கீங்க, அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து போனதில்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் போய் விசிட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஆஷாஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே தான் நாங்கள் வந்து ஆக்சுவலாக போனோம். ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் இது வரைக்கும் போகலைன்னா கண்டிப்பாக ஒரு டைம் போய் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கீழே வந்து டீன் அண்ட் டெலுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, மேலே வந்து ஆஷாஸ் இருக்குது. ஸோ உள்ளே போனதுமே வாவ் அப்படி சொல்கிற மாதிரி அதோடய இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து மெயினாக பீச் வியூ ரொம்ப 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 நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் போய் விசிட் பண்ணுங்கள். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருந்த பீச்சில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம்.
அது வந்து வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால ரொம்ப குளிராக இருந்ததுனால சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். டைமும் வந்து 4 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதனால சீக்கிரமாகவே வந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ எங்களோட வீடு வந்து நீங்கள் வந்து என்னோடய பீச் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா என்னோடய வீடு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், என்னோடய ஃப்ளாட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய்.